Lotus Desaru Beach Resort. It is an oasis with panoramic waterfront views. With over 700 fully furnished units of sublime decor, the resort offers an assemblage of activities which features giant coconut fall and gazebos for relaxation. With a wide array of mouth-watering delicacies prepared freshly, catering to both local and international cuisines. Pamper yourself with our spa services that not only relaxes, but rejuvenates soul. With numerous meeting rooms, Alfresco Dining Areas provides you with an avenue to host events of any kind. Our team-building activities will ensure lots of fun. Keep your young ones entertained. Beach activities like jet ski, banana boat rides. When the sun sets, the resort begins its night of fun and entertainment for the whole family. Lotus Desaru Beach Resort, the resort for all reasons. சார பாக்கணும் ஆமாமா ஓகே சரி வணக்கம் சார் நான் அப்புறம் கூப்பிடுறேன் வேலைக்கு போனா என் பொண்ணு காணோம் அதுக்கு தான் கம்ப்ளைன்ட் வந்து சார் உட்காருங்க சொல்லுங்க சொல்லுங்கமா எப்ப காணாம போனாங்க இப்போதான் சார் இன்னைக்கு தான் சார் எப்பவுமே காலையில வேலைக்கு போனா 10 o'clock வந்துருவா இன்னைக்கு என்னவோ தெரியல லேட் நைட் ஆயி இன்னும் வரல அதனால தான் கால் பண்ணி பார்த்தே சுவிட்ச் ஆஃப் னு வருதுங்க சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்களா கேட்டேன் சார் வர்க் முடிஞ்சு கிளம்பிட்டான்னு சொல்லிட்டாங்க சார் அவங்க फ्रेंड्स ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி கேட்டிங்களா எல்லாருக்கும் கால் பண்ணிட்டேன் சார் யாருமே வரலன்னு சொல்றாங்க சார் உங்க பொண்ணு பேரு பூஜா சார் அவங்க போட்டோ இருக்கா இருக்கு சார் நான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் பயப்படாதமா உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்க அவர் வேலை விஷயமா பாம்பே போயிருக்கார் சார் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா பண்ணிட்டேன் சார் போறப்ப வந்துட்டே இருக்காரு எந்த ஏரியால இருக்கீங்க
அண்ணா நகர் வெஸ்ட் சார். யோ ஏட்டே. இவா. இவங்கள்ட்ட கம்ப்ளைன்ட் எழுதி வாங்கிட்டே அத ஃபைல் பண்ணி வைங்க. ஓகே? ஒண்ணும் பயப்படாதீங்கமா. சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். தைரியமா போங்க. சென்னை கேகே நகரில் நேற்றிரவு பணிக்கு சென்ற இளம்பெண் இன்னும் வீடு திரும்பவில்லை. பதற்றம் அடைந்த அவரது பெற்றோர் அழுதவாறே காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். அண்மையில் சென்னையில் இதுபோன்ற இளம்பெண்கள் மாயமாவது தொடர்கதையாகி வரும் நிலையில் இதுவரை இந்த வழக்குகளில் குற்றவாளி பற்றியோ காணாமல் போன பெண்கள் பற்றியோ எந்த தகவலும் கிடைக்கவில்லை. ஏய் ஏய் அவ வந்துட்டடா சீக்கிரம் ஓடிடுங்க அவ வரட்டும்டா நாலு பேர் இருக்கோம் வெச்சு செய்வோம் Wake up 6 a.m.
சொல்லுமா. காலையில இருந்து நான் 5 தடவை ஃபோன் பண்ணிட்டேன். அதெல்லாம் தெரியாது. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கும் கனவா? அதே கனவுதான். உங்க அப்பா மாதிரி அதே என்கவுண்டர் தானா? ஆமாமா. திரும்ப திரும்ப அதே கனவு வருது. ஏன்? நீ மனசுல ஆழமா என்ன நினைச்சிட்டு இருக்கியோ அதான் கனவா வரும். நான் திரும்ப டியூட்டில ஜாயின் பண்ணி மக்களை பாதுகாத்து அப்பாவோட கனவு நிறைவேற்றணும். இப்போ நீ இருக்கிற நிலமையில இதெல்லாம் முடியுமா? என்னால முடியுமா? என் மேல நம்பிக்கை இருக்கு. ஓ விருப்ப நிறைவேறினா அம்மாக்கு சந்தோஷம் தாமா. ஆசிரமத்தை கேப்ப வர உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணாத, கமிஷன் ஆஃபீஸ்ல வேலை இருக்கு. அது முடிஞ்சா நான் வரேன். குட் மார்னிங் திவ்யா. சார் குட் மார்னிங் சார். என்ன திடீர்னு சார்னு, சிட் டவுன். டியூட்டியில் இருக்கும்போது அப்படி தானே சார் கூப்பிடணும்? நோ வே திவ்யா, எப்பவுமே நான் உனக்கு அங்கிள் தான். போலீஸ் ட்ரைனிங்ல ஆரம்பிச்சு ஐபிஎஸ் முடிச்சு டியூட்டியில் ஜாயின் பண்ணி 25 வருஷமா நானும் உங்கள் அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் தாண்டி ஒரு சகோதரர்கள் மாதிரி. என்ன அவனுடைய பேட் லக், கேங்ஸ்டர் என்கவுண்டரில் புல்லட்டுக்கு ஏற ஆகிட்டான். எனிவே, என்ன விஷயமாடா வந்தீங்க? நான் என்ன பண்ணனும் உனக்கு? நான் கிரிமினல் சைக்காலஜி முடிச்சேன் அங்கிள். கன்கிராஜுலேஷன்ஸ். தேங்க் யூ சார். இப்போ என்ன பண்ணலாம் இருக்கடா? ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆனும் தான் என்னோட லட்சியமே. டியூட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணும். என்ன சார் அமைதி ஆயிட்டீங்க? எப்படி சொல்கிறதுன்னு தெரியலம்மா. போலீஸ் அதிகாரினா தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், வேகம், பொறுமைன்னு இவ்வளவும் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே உடம்புல எந்த குறையும் இருக்கக்கூடாது. தேச விரோதிகள் கிட்ட இருந்து மக்களையும் நாட்டையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு போலீஸ் கிட்ட இருக்குமா? எந்த குறையும் இல்லாத போலீஸ் அதிகாரிகளே சமாளிக்க முடியாம திணறாங்க. உன்னால என்னடா செய்ய முடியும்? எனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கு சார். சாரிம்மா, உனக்கு பொறுப்பு பத்தாது. அது இருந்திருந்தா ட்ரைனிங் முடிஞ்சு டியூட்டி ஜாயின் பண்றப்போ உன் கண்ணு போறதுக்கு நீயே காரணமா இருந்திருக்க மாட்டியே. நீ பண்ண அந்த பெரிய தப்புக்கு இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கேஸ் முடியிற வரைக்கும் என்னால் எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. சுவாமிநாதன் மேலே இருக்கிற மரியாதையால் உன்னை ஒரு பெரிய ரிஸ்க்லேருந்து நான் காப்பாற்றியிருக்கேன். இதுக்கு மேலேயும் ஐம் சாரி. நீ பண்ண அந்த பெரிய தப்புக்கு நீங்க கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கேஸ் முடியற வரைக்கும் என்னால எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. உனக்கு பொறுப்பு பத்தாது. அது இருந்திருந்தா ட்ரைனிங் முடிஞ்சு டியூட்டி ஜாயின் பண்றப்போ உன் கண்ணு போறதுக்கு நீயே காரணமா இருந்திருக்க மாட்டியே. நேற்றிரவு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு சென்ற பூஜா என்கிற இளம்பெண் இதுவரை வீடு திரும்பவில்லை. காவல்துறை தரப்பில் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டும் எந்த தகவலும் கிடைக்காததால் அவரது பெற்றோர் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கின்றனர். ஐடி கம்பெனிகளில் இரவு நேர வேலைக்கு செல்லும் பெண்கள் இந்த தகவலால் பெரும் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். சென்னை தரமணியில் பாழடைந்த கட்டட வளாகத்தில் கண்டெடுக்கப்பட்ட இளம்பெண்ணின் சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவரது பெயர் நந்தினி, வயது 18. 2 நாட்களுக்கு முன் கல்லூரிக்கு சென்று வீடு திரும்பாத நிலையில் இன்று அவரது சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஹலோ, என்னம்மா ஆசிரமத்துக்கு வரேன்னு சொன்ன? ஏமா வரல, நேரா வீட்டுக்கு போயிட்டியா? வரமா. சரி, கமிஷனர் பார்க்க போனியே, அந்த விஷயம் என்னாச்சு? அத நேர்ல வரல, அப்ப வந்து சொல்றேன். கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. உன்னை எண்ணி பார்க்கையில் காமம் கொட்டுது, அதை நினைக்க நினைக்கையில் இன்பம் சொட்டுது. என்னோடு பல பெண்கள் என் காம வலையில் சிக்கும் மீன்கள். துள்ளியோடும் புள்ளி மான்கள் விளையாட விளையாட சிவக்கும் என் கண்கள். கொடுமைப்படுத்தாதடா.
சீக்கிரமா வெளில கொண்டு போனா என்ன? கொடுமைப்படுத்தாதடா. நான் அப்பாடா டேய். பேசக்கூடாது. பேசவே கூடாது. மூச்சு காத்து தவிர வேற எந்த சத்தமும் எனக்கு கேட்க கூடாது. ஹாப்பி மூட்ல இருந்த சனிய மாதிரி சைலன்ஸ். அம்மா சிரிக்கிறியா? நல்லா சிரிமா. உனக்கு அப்பாவை திட்டினா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியுமா? உன்னை என்ன பாடுபடுத்திருப்பான். விடமாட்டேன், விடவே மாட்டேன். இதெல்லாம் பார்த்து நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் தான் இந்த போட்டோவையும் இங்க மாட்டிருக்க. நீ அப்பாவை பார்த்துக்க, நான் கண்மணியை பார்த்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன். விட்டுடுங்க, நான் இங்க இருந்து போகணும். ப்ளீஸ் விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. சைலன்ஸ். கணேஷ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அக்கா, எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கி வந்திருக்கேன். இந்தா போ, எல்லாருக்கும் கொடுங்க போ. என்னம்மா ரொம்ப டல்லா இருக்க? இது என்ன கையில அடிபட்டு இருக்கு? கால் தடை மாதிரி விழுந்துட்டமா. வேற எங்கேயாவது அடிபட்டு இருக்கா? அதெல்லாம் பார்த்து வரக்கூடாதா? ஷோ, நான் ஒருத்தி உன்னால பார்க்க முடியாதுன்றது அடிக்கடி மறந்துடுறேன். எத்தனை வாட்டி பரிதாபப்படாதேன்னு சொல்லிருக்கேன். சாரி சாரி சாரி, தெரியாம சொல்லிட்டமா. சரி, கமிஷனர் பார்க்க போனி, என்ன ஆச்சு? அவர் கணக்கு என் வீக்னஸ் பட தான் தெரிஞ்சிச்சு. வேற ஏதாச்சும் பண்ணன்னு சொன்னார். அவர் சொல்றதுலயும் கொஞ்சம் அர்த்தம் இருக்குல்ல, யோசிச்சு பாருமா. போலீஸ் ஆபீசர் அது என்னோட லட்சியம், அப்பாவோட கனவு. அது நிறைவேற்றவன இருக்க மாட்டேன். சரி, நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, அம்மா சீக்கிரம் சமையல் ரெடி பண்ணிடுறேன். ம். Take this opportunity to transform ourselves from being potential victims to protectors. Let us take responsibility of our lives and of those around us, because if not us, then who? And if not now, then when? நம்ம வாசவி சிங்கப்பூர் போயிருந்தா, உனக்கு பிரயோஜனமா இருக்கு மேன் வாங்கிட்டு வர சொல்லிருந்தேன். இந்தம்மா. என்னம்மா இது? இது உன் கையில இருந்தா எதிர்க்க வர்றது மேடு பள்ளம் எல்லாத்துக்கும் வைப்ரேட் பண்ணும், உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்மா. எனக்கு என் கண்ணு தான் போச்சு. ஆனால் நீ பண்ணுற ஒரு ஒரு விஷயமும் என் மேலே இருக்கு நம்பிக்கை போயிடுமோனு பயமாக இருக்கு. நான் திரும்ப டிபார்ட்மெண்ட் போக மாட்டேன், யூனிஃபார்ம் போட மாட்டேன். நீ எப்படிமா முடிவு பண்ணலாம்? இது என் லைஃப், என் அம்பிஷன். அப்பாவுக்கு நான் டிபார்ட்மெண்ட்டில் சேரணுன்னு ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் என்னை தயார் பண்ணார். ஆனால் நான் பண்ண ஒரு சின்ன தப்புனால என் லைஃபே டேர்ன் ஆகிடுச்சு. உனக்கு என் மேலே இருக்க அன்புனால தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு தெரியும். ஆனால் எனக்கு கூட சீக்கிரம் பார்வை வந்துடும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. உனக்கே நம்பிக்கை இல்லை? சரி விட்டுரு, இது வேண்டாம். இனிமேல் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சாப்பிடலாம் வா. உன் சோறு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். உன் பேச்சிலேயே வயிறு நிறைஞ்சிருச்சு. குடு, சாப்பிட்டுட்டு போமா.
திவ்யா இருமா சொன்னா கேளு சாப்பிட்டு போமா திவ்யா ஒண்ணுல ஒண்ணுல போ போ திவ்யா சாப்பிட்டு போமா திவ்யா டாக்ஸியா ஆமா கார் லக்ஸரி கார் மாதிரி இருக்கு நான் ஆர்டரி கேப் தான் புக் பண்ணேன் அவ்வளோ காசு எங்கிட்ட இல்லை பரவாயில்ல மேடம் நீங்கள் நார்மல் சார்ஜ் கொடுத்தாலே போதும் தேங்க்ஸ் உங்களுக்கு பார்வை தெரியாதா ஆமாம் எப்படி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் என் ரெண்டு கண்ணோட ரெட்டினாவும் போயிடுச்சு ஓ ஐம் சாரி இதுக்கு முன்னாடி டாக்டர் உட்காந்தாங்களா ஏன் கேட்குறீங்க இல்லை ஒரு ஸ்டெர்லைசேஷன் ஸ்மெல் வருது அது எப்படி உங்களுக்கு தெரியும் லேடிஸ் எப்பவுமே வேலை முடிச்சுட்டு வரும்போது பெர்ஃப்யூம் ஸ்மெல்லோட தான் வருவாங்க ஆனால் ஆம்பளை இங்கே வேலை முடிச்சுட்டு வரும்போது எப்பவுமே அதே ஸ்மெல்லோடு வந்துடுவாங்க நீங்கள் ரொம்ப பிரில்லியண்ட்டாக பேசுகிறீங்க எனக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காது கொஞ்சம் கிளாஸ் அடிக்கலாமா ஐயோ க்ளோஸ் பண்ணிவிடுங்க வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு தண்ணி உள்ளே வந்துடும் சரி பரவாயில்ல காஃபி சாப்பிட்றீங்களா காஃபியா வண்டிக்குள்ளே கோல் காஃபிங்க வேணா நோ தேங்க்ஸ் பரவாயில்ல குடிங்க என்னோட ஃபேவரட் ஃப்ளேவர் இந்தாங்க ஆ தேங்க்ஸ் என்ன அப்படியே வச்சுருக்கீங்க சாரி கொடுங்க நான் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன் இல்லை பரவாயில்ல கொடுங்க என்ன பாச்சு நாய் குறுக்க வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இருங்க பார்த்துட்டு வந்துடுறேன் என்னாச்சு ஒன்றும் இல்லை நீங்கள் காரில் இருங்க இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க எனக்கு ஒரு பொண்ணோட குரல் கேட்டுச்சு அவளுக்கு அடிபட்டிருக்கேன் என்னாச்சு எங்கே அந்த பொண்ணு யாரும் இல்லை ஒரு நாய் குறுக்க வந்துருச்சு நீங்கள் உள்ளே போங்க இல்லை எனக்கு டவுட்டாக இருக்கு ஆமாண்டி அடிபட்டது ஒரு பொண்ணு தான் இப்போ என்ன பண்ண போகிறேன் மூடிட்டு காரில் ஏறி
சொல்லுங்க மேடம். சார் ஒரு ஹிட் அண்ட் ரன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். என்னாச்சு? ஏட்டு மேடத்தில் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோங்க. மேடம் உங்கள் ஃபோன் நம்பரு அட்ரெஸ்ஸு மற்ற எல்லா டீட்டெயிலும் எழுதி கொடுத்துருங்க. நாங்கள் விசாரணை பண்ணிட்டு உங்களை கூப்பிட்றோம். எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் விசாரணைக்கு வரணும். ஓகே தேங்க்யூ சார். உன் கூட சண்டை போட்டு வந்தனாலே நல்லாவே பட்டேன். என்னாச்சுமா? வீட்டுக்கு வரலான்னு டாக்ஸி புக் பண்ணேன், தப்பான வண்டியில் ஏறிட்டு போடுக்கு, டிரைவரும் சரியில்லை. ஐயோ அப்புறம் என்னாச்சுமா? திடீர்னு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாமா? கேட்டால் நாய் குறுக்க வந்துச்சுன்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு தெரியும், ஒரு பொண்ணோட குரல் கேட்டுச்சு, அதை கேட்க போனால் ஏமலே கை வச்சிட்டான். அதுக்கப்புறம் நானும் என் போலீஸ் புத்தியை காட்டினேன், ஓடி போயிட்டான். அப்புறம் என்னம்மா பண்ண? போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போதுமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, தப்பு பண்ணா தட்டி கேட்கறதா நம்ம வேலையே. யாரு? கிரைம் பிரான்ச்ல இருந்து வந்திருக்கேன் மேடம். சொல்லுங்க. இந்த கார் ஆக்சிடென்ட் பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்களா மேடம்? அதே விஷயமா ஹையர் ஆஃபீஸர் உங்களை என்கொயரி பண்ணுறதுக்கு வர சொல்லியிருக்கேன் மேடம். ம், நான் வரேன். நீங்கள் ஓகே மேடம். ரொம்ப நேரம் உங்களை வெயிட் பண்ண வச்சிட்டேன், சாரி. இட்ஸ் ஓகே, சொல்லுங்க. ரொம்ப கோவமா இருக்கீங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க. ஏய், நோ தேங்க்ஸ், விஷயத்துக்கு வாங்க. உங்க பேரு? அதான் ஃபைல்லே இருக்குமே. எஸ், கம்ப்ளைண்ட்ல எழுதிருக்கீங்க. கம்ப்ளைண்ட் என்ன படிக்கலையா? இல்ல மிஸ் திவ்யா சுவாமிநாதன், உங்க அப்பா பேரை கேட்டாலே தப்பு செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட நல்லவனா மாறிடுவானாமே, கேள்விப்பட்டேன். உங்களை பத்தி டிபார்ட்மெண்ட்ல சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஐபிஎஸ் ட்ரெய்னிங்ல மிஸ் யூஸ் பண்ணி. அது என் பர்சனல் விஷயம், நீங்க கேஸ் பத்தி பேசுங்க. ஓகே ஓகே, கூல் கூல். அந்த ஆக்சிடென்ட்ல அடிபட்டது ஒரு ஆள் தான் எப்படி கன்ஃபார்மா சொல்றீங்க? நான் கம்ப்ளைன்ட் கொடுக்கும்போது சொன்னேன், எனக்கு முழு பார்வையும் போல, ரெட்டினா மட்டும் போயிருக்கு. சோ ஐ கேன் ஸ்டில் see blur images. ஏன் அது ஒரு நாயா இருக்க கூடாது? அடிபட்டது நாய் இல்ல சார், ஒரு பொண்ணு. அது எப்படி கன்ஃபார்மா சொல்றீங்க? அந்த பொண்ணு கத்துனது எனக்கு கேட்டுச்சு. கேட்குறேன் தப்பா நினச்சிக்காதீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ சிகரெட் அடிப்பீங்க? நான் சிகரெட் குடிப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுக்கு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் தேவையில்லை, உங்கள் ஸ்மெல் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். ஓ சாரி சாரி சாரி. அந்த காரு டிரைவரை பற்றி சொல்ல முடியுமா? காரை பற்றி சொல்லணும்னா இட்ஸ் லக்ஸரி கார், சீட்ஸ் கூட பியூர் லெதர். ஒரு மெடிக்கல் ஸ்டெரிலைசேஷன் ஸ்மெல் வந்துச்சு சார். டிரைவரை பற்றி சொல்லணுன்னா 6 feet, ஏஜ் 36. ஆனால் அவள் ஒரு டிரைவர் மாதிரியே இல்லை. ஒரு கோல்ட் காஃபி கொடுத்தான் சார். வெரி குட். கிரிமினல் சைக்காலஜிஸ்ட்ன்றத அப்பப்போ ப்ரூவ் பண்ணுறீங்க. உங்களை இங்கே வர சொன்னதே அந்த காரை பற்றி விசாரிக்க தான். ஏன்னா நேற்று நைட்டு எக்மோரில் ஒரு பொண்ணு மிஸ்ஸிங், நீங்கள் கம்ப்ளைண்ட்டில் எழுதியிருந்த கார் மாதிரி தான் அதுவும் இருந்ததா சொல்கிறாங்க. இதை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்தால் நீங்க எனக்கு கோஆபரேட் பண்ணணும். ஓகே ஷூர். நீ பற்ற வைத்த நெருப்பொன்று உன்னை பற்றி எரிய காத்திருக்கும். நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். அட போடா. ஹாய், வணக்கம் மேடம். வணக்கம் சத்யா. நீ இந்த மாதிரி வீடு வீடு அலைஞ்சு டெலிவரி பண்றதுக்கு பதிலா ரோட்ல பிச்சை எடுக்கலாம்ன்றீங்களா? இல்ல, விஜய் சாருக்கு டூப் போட போலாம்ல. டூப் தானே விடுறீங்க? இல்ல, நிஜமா தான் சொல்றேன். யார் நான் மேடம்? நாங்களாம் விஜய் சார் படத்தை பார்க்கலாம், ஸ்டீல் பண்ணலாம், பச்சே அவரை மாதிரி ஆக முடியாதாக்கும். மேடம், நானும் கொஞ்ச நாள் கேட்கணும்னு இருந்தேன். உங்களுடைய மேக்கப் கூடி இருக்கு, கொஞ்சம் முகம்லாம் ஷைன் ஆயிருக்கு. வாட் இஸ் த மேட்டரியா? சோப்பை மாத்திட்டீங்களா? இல்ல இல்ல, மேரேஜ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? என்னது?
ஐ மீன் மேரேஜுக்கு ரெடி ஆகிறீங்களா? குசும்பா இல்லை குறும்பு, சும்மா சொன்ன மேடம். மேடம் மறந்துடாதீங்க, வர வெள்ளிக்கிழமை தளபதி படம் ரிலீஸ் ஆகுது, 4 டிக்கெட் உங்களுக்காக உசார் பண்ணி வச்சிருக்கேன். ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸா? அடச்சி, ஃபேமிலியோட யார் போவா, ஃப்ரெண்ட்ஸ் கூட தான். அதானே, உங்களை பெற்றவங்க செம்மையாக வளர்த்துருக்காங்க. அடுத்த ஆடுறேண்ணே. இந்தா இதை போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன். வெயிட், எங்கே போகணும்? ஐஸ்வர்யா அப்பார்ட்மெண்ட். ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா, எப்போ பார்த்தாலும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் போகணுமா? எத்தனை வாட்டி மேலே ஏறி இறங்குறது? இல்லை இல்லை இல்லை, கஸ்டமர் 3 வாட்டி ஃபோன் பண்ணிட்டாங்க, உடனே போய் டெலிவரி பண்ண. 3 தடவை ஃபோன் பண்ணிட்டானா? அப்போ எச்சிட்டு போயிட வேண்டியது. இல்லை, சைன் போட்டுட்டு போ. இது ஒன்று தான் குறைச்சல். அடுத்த ஆர்டர் வந்துச்சுன்னா அமேசான் மண்டே நான் அனுப்புவோம். ஓ போ, மனசாட்சி இல்லாதீங்க. என்ன மச்சி, இன்னைக்கு ஐஸ்வர்யா அப்பார்ட்மெண்ட் தானா? பேருக்கு தான் அது ஐஸ்வர்யா அப்பார்ட்மெண்ட்டு. அவசரத்துக்கு ஒரு லிஃப்ட் கூட இருக்காள். எத்தனை வாட்டி மாடி இப்படி ஏறி இறங்குறது? ஒன்று அந்த மாடியை மாற்றணும், இல்லை இந்த லேடியை மாற்றணும். சே, ஹே, ஆமாம் கேட்கணும் நினச்சேன், இன்றைக்கே லேட்டாக வந்தேன். அது டிவியில் தளபதி படம் மெர்சல் ஓடிச்சா, அதில் மெய் மறந்துட்டேன், வேறு இல்லை. அப்புறம் மறந்துடாத, வெள்ளிக்கிழமை தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது, தயாராகிரு. வழக்கம் போல் பாப்கார்ன் உண்டு, பெப்சி எந்து. ஆமாம், பாப்கார்ன் உண்டு, பெப்சி எந்து. வைத்த நெருப்பொன்று. இன்னைக்கு வழக்கம் போல் காலியா. வாட்ச்மேன், இதுக்கு பேர் என்னையா? லிஃப்ட். எவனுக்கா தூக்கி கிஃப்டா கொடுங்க, இல்லைன்னா பிரிச்சு போட்டு காயலங்களை தூக்கி போடுங்க, 4 காசாவது தேரும். பேருக்கு தான் இது ஐஸ்வர்யா அப்பார்ட்மெண்ட்டு, 10 காசு கூட மெயின்டெனன்ஸ்க்கு செலவு பண்ணிடாதீங்க. ஏப்பா பார்த்தாலே பயமா இருக்குது. ஏப்பா ஐயா ஏமா, ஏப்பாட என்ன அவசரம், சும்மா இருக்கும்போது 100 ஃபோன் பண்ணுவானுங்க. ஒரு 6 மாடி ப்ராஜெக்டை அசைன் பண்ண போகிறேன், ஒரு ஃபோன் வர மாட்டேங்குது. சார் சார், ஏப்பா லேட்டு? லட்டு இல்லை சார், பீஸா. ஏன் லேட்டுன்னு கேட்டேன். அதுவா கேட்டீங்க? மாடி ஏறி வந்ததில் காது அடைச்சிக்கிச்சு சார். சார், 6வது மாடியில் குடி இருந்துட்டு பீஸாலாம் ஆர்டர் பண்ணாங்க சார். வேற வேணும்னா கடையில் வந்து சாப்பிடுங்க, என்ன மாதிரி எல்லாரும் நல்லவனாக இருக்க மாட்டாருங்க. அப்புறம் பீஸாவில் கோவத்தில் எச்சி துப்பி கொடுத்துருவானுங்க, எச்சிஸ் பீஸா ஆகிடும். இந்த பீஸாவில் துப்பலை சார், பணத்தை கொடுத்தீங்கன்னா அப்படியே கிளம்பிடுவேன். வரேன். சார், மாடிலாம் ஏறி வந்திருக்கேன் சார், டிப்ஸ் ஏதாவது போட்டு கொடுங்க. 7000 சம்பளத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. காவல்துறைக்கு இது ஒரு சவாலான கேஸ். கூடிய சீக்கிரமே குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு காணாமல் போன இளம் பெண்களை மீட்போம். கால் டாக்ஸி மூலமாக பெண்களை கிட்னாப் பண்ணுறதா தகவல் கிடைச்சிருக்கு. நேற்று ராத்திரி அந்த கார் அண்ணா நகரில் ஒரு பொண்ணு மேலே மோதிருக்கு, அந்த பொண்ணையும் தூக்கிட்டு போனதா தகவல் கிடைச்சிருக்கு. அதை பற்றி தெரிந்தால் காவல்துறையிடம் தகவல் சொல்பவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் சன்மானம் கொடுப்பதாக அறிவிக்கப்படுகிறது. ஹலோ, டேய் அமேசான் மண்டியா, ஃபோன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரமாடா? டேய், ஒரு குட் நியூஸ்டா. குட் நியூஸா? ஐஸ்வர்யா அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனேன்ல, அந்த ஐஸ்வர்யா லட்சுமி என்ன தேடி வந்திருக்கடா. நான் சொல்றேன், எங்கடா இருக்க? டெலிவரி பண்ணிட்டு இருக்கடா. டெலிவரி டெலிவரி, தூக்கி போறான். நாளைக்கு காலையில லீவு போடுறேன், நேரா புல்லட் ஷோரூம் போறேன், என் பேர்ல புல்லட்டை புக் பண்றேன், சரியா? டேய் மச்சான், அதோட விலை 1 லட்சம் ரூபாய்க்கு மேலடா. 1 லட்சமோ 2 லட்சமோ வாங்குறோம், ஓட்டுறோம், பார்ட்டி பண்றோம், பின்றோம், ஓகேவா? டேய், யாராவது கடன் தரணும் சொன்னாங்களா? இதை பாரு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். சொன்னதை சரியா, இல்ல பார்ட்டியை கேன்சல் பண்ணுவா? நான் வந்துடுறேன். அது ஓகே. 5 பீஸாவா சார்? 1800 ஆகும். டெலிவரி சார்ஜஸ் 90 ரூபீஸ். 30 மினிட்ஸில் உங்கள் ஆர்டர் டெலிவரி ஆகிடும். ஓகே, தேங்க்யூ சார். மேடம் மேடம், இந்த மேடம் டெலிவரி பண்ணோம். மேடம், இந்த மாதம் என் சம்பள பணத்தை நம்ம பசங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துருங்க, பேலன்ஸ் இருந்தால் நீங்கள் வச்சுங்க. ஏன், என்னாச்சு, ஏதாச்சும் விசேஷமா? விசேஷந்தான் விசேஷந்தான், அந்த சீக்ரெட்ஸ்லாம் அப்புறமா சொல்கிறேன். ஒரு சின்ன விஷயம் மேடம், ஒரு 2 ஹவர் பெர்மிஷன் வேணும் மேடம், போயிட்டு வந்துடுறேன். இதுக்கு தானா? முடியாது சத்யா, இங்கே பாரு, ஆர்டர் டெலிவரியில் ரொம்ப இருக்குது, என்னால் பெர்மிஷன்லாம் கொடுக்கவே முடியாது. மேடம் மேடம் மேடம், இந்த கடையில் நான் மட்டும் தான் வேலை பார்க்குறேன், மற்றவங்களாம் வேலை பார்க்குறாங்களா, அவங்கள அனுப்புங்க மேடம். ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் பெர்மிஷன் கொடுங்க மேடம், போயிட்டு 3 நேரத்தில் வந்துடுறேன் மேடம். இல்லை முடியாது மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், மேடம் இப்போ மட்டும் என்னை விட்டீங்கன்னா அடுத்து ரிலீஸ் ஆகிற தளபதி படத்துக்கு 2 டிக்கெட் உங்கள் பாய் ஃப்ரெண்டோட போகிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். 3? 2 பாய் ஃப்ரெண்டுக்கும் சார் பண்ணுறான். சரிங்க மேடம், எடுத்துறேன் மேடம், ப்ளீஸ் மேடம். சரி பார்த்துக்கிறேன், போயிட்டு உடனே வந்துடுறேன். சரிங்க மேடம், கொடுத்தது கொடுத்தா தான் கும்புற சாமி கூட வழிவிடும் போல. என்னது, போயிட்டு வரேன்னு சொன்ன மேடம், வரேங்க மேடம், தேங்க்ஸ் மேடம். தம்பி, போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி வரக்கூடாது. ஏய், பாட்டை நிறுத்துன்னு சொன்னேன். ஓகே சார். பை தி பை, ஒரு காஃபி கிடைக்குமா? இங்கே இல்லை, டீ கடைக்கு போ.
என்ன சார் அது? உங்கள் டிபார்ட்மெண்ட்டை பெருமைப்படுற அளவுக்கு ஒரு செய்தி எடுத்து வந்திருக்கேன். ஒரு காஃபி தர மாட்டீங்களா? இட்ஸ் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உன் பேர் என்ன? இது வரைக்கும் 6 பேர் கேட்டாங்க, நீங்கள் 7வது கேட்குறீங்க. தளபதி சத்யா விஜய். தமிழ் படம் டைட்டில் மாதிரி இருக்கு, ஆதார் கார்டு வச்சிருக்கியா? சார், நம்ம நாட்டில் பாக்கெட்டில் பணம் வச்சிருக்கிறது தான் பிரச்சனை. ஆதார் கார்டு இப்போ எல்லார் பாக்கெட்லேயுமே இருக்கும். எனது சம்பாத்தியத்தின் மிச்சம் எனது ஆதார். ஃபோட்டோவில் கொஞ்சம் வெள்ளையாக இருப்பேன். இதில் சத்தியமூர்த்தின்னு போட்டிருக்கு. அது எனக்கு எங்கள் தாத்தா வச்ச பேர். எங்கள் அப்பா கூட விஜய் ரசிகர் தான், அதனால் எங்கள் அப்பா பேரை தூக்கிட்டு தளபதி விஜய் பேரை வச்சுக்கிட்டேன். யா, அப்பனை விட நடிகை முக்கியமானவனா போயிட்டான். ஓகே, அன்றைக்கி என்ன பார்த்தேன் சார்? அன்றைக்கி ராத்திரி சரியாக 8-9 மணி இருக்கும். நான் பீஸாவை டெலிவரி கொடுத்துட்டு வரும்போது சோன் ஒரே மலை, எதிரில் நிற்கிறது யாரும் தெரியாத அளவுக்கு ஒரே இருட்டு. தூரத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் தெரிஞ்சுது. வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிட்டு நான் அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒதுங்கிட்டேன். முன்னாடி பார்க்குறேன், நல்லா காஸ்ட்லியான கருப்பு கலர் காரு வேகமாக வந்துச்சு. இப்போ தான் கண்ணு தெரியாதுன்னு சொன்னேன், அப்புறம் எப்படி கலர்லாம் சொல்கிற? நல்ல கேள்வி. அந்த நேரத்தில் மின்னல் வெளிச்சம் வந்தது, அப்போ பார்த்தேன். சில்லி க்வெஸ்டின்ஸ். சரி சொல். அங்கே வேகமாக வந்த காரு ஒரு பொண்ணை டமால் இடிச்சிருச்சு சார். நான் அப்படியே பயந்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு புரியல. திடீர்னு பார்த்தா அந்த காரில் இருக்க டிரைவர் இறங்கி வந்து நேராக அந்த பொண்ணை தூக்கி பின்னாடி சீட்டில் போட்டார். சார் இவன் போய் சொல்கிறான் சார். எதே, நான் போய் சொல்கிறேண்ணா? நான் உண்மைதாங்க சொல்கிறேன் சார். நான் உண்மைதான் சார் சொல்கிறேன். நான் போய் சொல்கிறேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா பின்னாடி சீட்டில் உட்காந்துது நான் சார். அந்த பொண்ணு தூக்கி அவன் டிக்கியில் போட்டா சார். ஏ சார், கண்ணு எனக்கு தெரியுமா இவங்களுக்கு தெரியுமா? ஏய், மரியாதையாக பேசுகிறா ராஸ்கர். ஏன் முன்னாடி அவங்கள இன்சல்ட் பண்ணுறேன்? சாரி சார, சாரி மேடம். சரி, அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி ஏன் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல சார்? அந்த டிரைவர் அந்த பொண்ணை தூக்கிட்டு போகும்போது நேராக ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகிறான். நம்மள மாதிரி நல்லவனாக இருப்பணும்னு நினச்சேன் சார். டிவியில் உங்கள் நியூஸை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு விஷயமே புரிஞ்சுது சார். அதனால தான் சார் இப்படி ஓடி வந்து சொல்ல வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த 2 லட்சத்துக்கு காம்படிஷன் இருக்குன்னு. ஏய் ஷட் அப், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நிஜமாவே நீ பார்த்தியா இல்லை பணத்துக்காக போய் சொல்கிறியா? உண்மையே சொல்லு, இல்லை லாக்அப்பில் போட்டு முட்டிக்கு முட்டி தட்டி பேத்துருவேன் ஜாக்கிரத. சார், நான் சொல்கிறது உண்மை சார். நீங்கள் இந்த மாதிரிலாம் மிரட்டுறனால தான் சார் பப்ளிக்லாம் சாட்சிக்கு வந்து சொல்ல மாட்டாங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஏய், ஃபோனை எடு, ஆன் பண்ணி ஸ்பீக்கரில் போடு. சார் பர்சனல் கால் சார். சொன்னதை செய். என்ன மச்சான், போலீஸ் கிட்ட கதையை சொல்லிட்டியா? பணத்தை கேட்டு வாங்கிடுறா, திருட்டு பசங்க பணத்தை பூரா அமைக்கிடுவாங்க. 2 லட்சத்தையும் கரெக்டாக வாங்கிட்டு வந்துரு. நாளைக்கு நான் லீவ் சொல்லிட்டேன். நேராக ஷோரூம் போகிறோம், புல்லட்டை எடுக்கிறோம், பார்ட்டி வைக்கிறோம். குட் லக் மச்சான். டேய் ராஜேந்திரன் சார், இவனை தூக்கி லாக்அப்பில் போடுங்க. ஏ சார், டேய் சார், படா சார். சார் சார், இல்லை சார், நான் உண்மை தான் சார் சொன்னேன். படா சார். ஏங்க சார் சார், நான் சொல்கிறேன் இல்லை சார், சத்தியமாக உண்மை தான் சார் சொன்னேன். சார் சார், டேய் அடியே, ஐயோமா. சாரி திவ்யா, இந்த ராஸ்கலை நம்பி உங்களை இங்கே வர வச்சிட்டேன். பணத்துக்காக ட்ராமா போட்டிருக்கான். பரவாயில்ல சார். வாங்க, உங்களை நானே ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகிறேன். ஓகே சார். பார்த்தீங்களா திவ்யா, அந்த பீஸா பையன் நம்மளே ஏமாற்றிட்டான். காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. இப்பெல்லாம் யாரையுமே நம்ப முடியாது. நம்ம 2 பேர் டைமே வேஸ்ட் பண்ணிட்டான். சாரி திவ்யா, ஐ எம் வெரி வெரி சாரி. பரவாயில்ல சார், இப்போலாம் நிறைய பேர் காசுக்காக என்னென்னமோலாம் பண்ணுறாங்க. கரெக்டாக சொன்னீங்க திவ்யா. இந்த காலத்து பசங்க பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. ஒரு கேஸை முடிக்கிறதுக்குள்ள 1000 கேஸ் வந்துடுது. பப்ளிக் கோஆப்ரேட் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நம்மளால ஏதாவது பண்ண முடியும். போலீஸ் பேரை கேட்டால ஜனங்க பயந்து ஓடுறாங்க. உண்மைதான் சார், இப்பெல்லாம் கண்ணால் பார்த்தா கூட நிறைய பேர் போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டாங்க சார். என்ன பண்றது? டே அமேசானியா, ஏற்கனவே வீங்கின மைதாண்டா இருக்கேன், இன்னும் வீங்க வச்சிட்டானே. எங்களா அந்த அமைச்சர் மண்டியா? எங்க போனான்னு தெரியலடா. மச்சா, விடுறா பணம் வாங்கிட்டு வந்தியா பைக் வாங்குறதுக்கு? கொஞ்சம் விட்டு அவங்க என்ன பணம் ஆக்கியிருப்பாங்க. உனக்கு பணம் கேக்குதா? ஏன்டா வயித்தறிச்சலை கிளப்புற? ஆமா, மேல வேலை செய்து இடுப்புக்கு கீழே ஏன் ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது? வலிக்குது. இது என்னடா அடி? அவங்க அடிச்ச அடி இடி மாதிரி இருந்துச்சு. பொறுக்கிட்டலாம் கூட அடி வாங்கியிருக்கடா, ஆனா இந்த போலீஸ் அடி மரண அடிடா. கிட்ட வாயேன்.
எப்படி சரியாக 3 மாசம் ஆகும் நினைக்கிறேன். அப்ப மோஷன் லூஸ் மோஷன் தான், டிஃபன் லூஸ். ஹலோ. ஹலோ மேம். வேர் யூ காட் திஸ் ட்ரெஸ்? போலீஸ் ஸ்டேஷன். ஓ நைஸ். லொகேஷன் அமிஞ்சிக்கரை. ஓகே பை. உனக்கு இது தேவையாடா சார்? ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல சிசிடிவி செக் பண்ணிட்டேன், அது 1 வாரமா ஒர்க் பண்ணல சார். ஓகே சார், தேங்க்யூ. ஹலோ திவ்யா, ஒரு முக்கியமான விஷயம் கேட்க மறந்துட்டேன். உங்களுக்கு ஓகேனா இப்போ பேசலாமா? சொல்லுங்க சார். அன்னைக்கு ட்ரைனிங் முடிஞ்சதும் நீங்கள் 3 பேரும் கேம்பஸில் இருந்து வெளியே போனீங்கல்ல, அன்னைக்கு ஆக்சுவலாக என்ன நடந்தது? சார், அதை பற்றி மறக்கணும்னு தான் நானே அடிஷ்னலாக கிரிமினல் சைக்காலஜி படித்தேன். அதை பற்றி பேசுனா நம்ம 2 பேருக்குமே நல்லதில்லை. ஐ நோ, எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தி உங்கள் மனசை காயப்படுத்த நினைக்கல. அந்த இன்சிடென்ட்டை பற்றி எனக்கு சொன்னால் நான் கமிஷனர்கிட்ட பேசி அந்த கேஸிலிருந்து உங்கள் பேரை எடுத்துட்டு அது ஆக்சிடென்ட் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி மறுபடியும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க நான் ட்ரை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் யுவர் கன்சர்ன். ஆனால் நீங்கள் எவ்வளோ பரிதாபப்பட்டு எனக்கு எந்த போஸ்டிங்கும் வேணாம். நோனோ, இல்லை திவ்யா, உங்கள் மேலே பரிதாபப்பட்டு நான் இதை பேசலை. உங்களை மாதிரி தைரியமானவங்க திறமையானவங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக தேவை. சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க குறைய பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு பார்வை மட்டும்தான் போயிருக்கு, ஆனால் உங்களுக்குள்ள ஒரு ராஜ பார்வை எப்பவுமே பார்த்துட்டே இருக்கு. தேங்க்யூ சார். மை பிளஷர். தேங்க்யூ, டேக் கேர். ஹலோ, யாரு? யாரு? ஹலோ, சார், ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷன் இருக்கு. ஆபரேஷன் ரெடி பண்ணுங்க, இன்னும் ஹாஃப் அன் அவர்ல அங்க இருப்பேன். ஓகே சார். ஹலோ சார். ஹாய் திவ்யா. என்ன திவ்யா, ஒரே யோசனை, அன்னோன் கால் பத்தி தானே? ஆமா சார், அவன் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு பேசவே இல்லை, ஆனால் நக்கல மட்டும் சிரிச்சான். சம்திங் இஸ் ராங். ஐ திங்க் ஹீஸ் ஃபாலோவிங் அஸ் சார். இல்லை திவ்யா, நீங்க அவனை அடிச்சது மட்டும் இல்லாம கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துருக்கீங்க, அதான் அவன் உங்களை பயமுறுத்தி பார்க்குறான். அது யாருன்னு சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். டோன்ட் வரி, நீங்கள் பயப்படாமல் இருங்க. பயம்லாம் இல்லை சார், ஆனால் எனக்கு என்னமோ அந்த லேடிஸை கிட்னாப் பண்ணுறவன் இவனாக இருக்குமோ தோணுது. எனிவே, இந்த கேஸை பொறுத்தவரை கூடி சீக்கிரமே ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் வரும் சார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அந்த அன்னோன் கால் நம்பர் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன், ஏதாவது க்ளூ நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் 1 செகண்ட். திவ்யா, இந்த கோல் காஃபி டின்னு டச் பண்ணி பாருங்க, அந்த கார்காரன் கொடுத்த டின் ஃபீல் இருக்கான்னு தெரிஞ்சிடும். இல்லை சார், அது இதை விட பெருசாக இருந்துச்சு சார். இது இல்லை. ஓ, வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா? நோ சார், ஐ அம் டன். ஓகே, கிளம்பலாம். ஓகே. எங்கே சார் வந்திருக்கோம்? ஆக்சுவலி கால் டாக்ஸி ஆக்சிடென்ட் ஆனால் இங்கே தான் ரிப்பேருக்கு வரும். நீங்கள் சொன்ன மாதிரி 2 நாளில் ஆக்சிடென்ட் ஆன எந்த காரும் இங்கே வரலையா? நல்லா யோசிச்சு பாருங்க திவ்யா, அது கால் டாக்ஸி தானா இல்லை ஏதாவது ப்ரைவேட் வண்டியா? நீங்கள் சொன்ன
லெதர் சீட், கோல்ட் காஃபி, ஸ்டெர்லைஸ் ஸ்மெல், இது எல்லாத்தையும் பார்த்தா கால் டாக்ஸி மாதிரி தெரியலையே. ஆமாம் சார், இங்கே வர்றதுக்கு முன்னாடி கூட நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் சார். அப்புறம் இன்னொரு மேட்டர் விட்டேன் சார். அன்றைக்கி நான் வண்டியில் வரும்போது அவன் கையில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வாட்ச் இருந்துச்சு சார். கோல்ட் காஃபி வாங்கும் போது ஃபீல் பண்ணேன். எனக்கு என்னமோ அந்த பீஸா பாய் சொல்கிறது தான் கரெக்டுன்னு தோணுது. நீங்கள் எதுக்கு இருந்தாலும் அவனுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இஃப் ஹீஸ் ரைட் அண்ட் ஐம் ரைட், அப்போ அந்த வண்டி இம்போர்ட்டட் தான். அண்ட் அ கை இஸ் அ ப்ரொஃபஷனல் சீரியல் கில்லர். துவச்சிட்டு மறுபடியும் காலா கெடுக்க மாட்டேன். ஏய் யாரா, அந்த பிரியாணி கடையா? மறுபடியும் சாப்பிட்டு நினைக்கிட்டு அப்படியே வந்துட்டியா காசு கொடுக்காம? ஏய் உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இந்த காக்கி சட்டை போட்டவன்ட்டையும் கருப்பு கோட்டு போட்டவன்ட்டையும் மாட்டினா கடைசி வரைக்கும் கஞ்சி தான் மிஞ்சும். வாழ்க்கை பூரா அப்படியே கண்ணை கட்டி விட்ட மாதிரியே இருக்கு பாரு. அப்படின்னா புரியல. ஃபோனில் நம்ம ஸ்பெஷல் ஆஃபீஸர் பாலனாச்சி இப்போ தான் பேசுறியா? இப்போ தெரியும் நான் சொன்னது உண்மை. ஃபோன் எடுத்து பேசுறா? முடியாது. டேய் ப்ளீஸ்ரா பேசுறா. கிச்சிக் போடா. டேய் டேய் தயவு செஞ்சு ஃபோன் எடுத்து பேசுறா, அந்த சிங்கம் பாட் போடுறா. டேய் உனக்கு அவரை பற்றி தெரியாது, வாங்கினா எனக்கு தான் தெரியும். ஒன்று அந்த ஃபோன் எடுத்து பேசு, இல்லைன்னா இந்த ரூமை விட்டு கிளம்பு. மச்சான் அவன் பேக் எடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணு. மாசமானா நான் சம்பளம் வாங்கும்போது பார்ட்டி மட்டும் கேட்க தெரியுதுல்ல, எனக்கு ஒரு பிரச்சனைனா அதில் நீங்களும் இருக்கீங்க. இருங்கடா. டேய் ஃபோன் எடுத்து பேசுறா, ஒன்னை தொங்க விட்டு அடிச்ச மாதிரி எங்களையும் தொங்க விட்டு அடிச்சிருவாங்கடா. அடிக்கட்டும். எங்களை ஏன்டா வம்பளை மாட்டி விட பாக்குற? அடி. ராஜேந்திரன் சார், அந்த பீஸா கடைக்கு போங்க. ஓகே சார். சத்யா இருந்தா உடனே கூட்டிட்டு வாங்க, குயிக். ஓகே சார். துரை சார், அந்த பீஸா பாய் ரூமுக்கு போங்க. சரிங்க சார். இமிடியேட்டா அவனை ஸ்டேஷன் கூட்டிட்டு வாங்க. ஓகே ஓகே சார். யா திவ்யா கார்ல இருங்க. அவன் சொன்னது கரெக்ட்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது 100% கரெக்டாக இருக்கும் திவ்யா. திரும்ப அவனை விசாரிக்கலாம். ஐ ஆம் ஃப்ரம் கிரைம் பிரான்ச். எஸ் சார். உட்காருங்க உட்காருங்க. சத்யா இங்கே தான் ஒர்க் பண்ணுறானா? ஆமாம் சார், இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. எத்தனை நாள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான்? 3 வருஷம் இருக்கும் சார். டேய் அது செம்ம காமெடி தெரியுமா? போலீஸ் வருது. சத்யா எங்கடா? உள்ள வாங்க. ஐயோ நாம எஸ்கேப் பண்ணுப்பா. ஐயோ நான் எதுவும் பண்ணல சார். ஏறா வண்டியில. ஒரு நிமிஷம் நல்லா ஓடிக்கிட்டு இருந்தவனை உட்கார வச்சு படுக்க வச்சிட்டீங்க. இப்போ படுக்க வச்சவனை மொத்தமாக முடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டீங்களா சார்? உங்கள் சன்மானமும் வேணாம் சங்காத்தமும் வேணாம் தானே ஒதுங்கியிருக்கேன் சார். உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரே நைட்டு தங்கினதுக்கு ஓவராலிங் பண்ணி ஒரு சார்ஜ் படுக்க வச்சிட்டீங்க. நான் எதையும் மறக்கலை சார், எதையும் பார்க்கலை. நீங்கள் என்னை எப்படி கூப்பிட்டாலும் சரி, நான் வரமாட்டேன் வரமாட்டேன் வரவே மாட்டேன். நாளைக்கு வரமாட்டேன்னு சொன்னேன் சார். எப்படி ஏறன்னு மட்டும் பாருங்க. ஏய் போடா போடாண்ணா. சார் வணக்கம் சார். சொல்லு. அன்னைக்கு ஏதோ பார்த்ததை தெரியாதனமாக வந்து உளறிட்டேன் சார், காசு காசைப்பட்டு. தயவுசெய்து கேஸ் எதுவும் போட்டுறாதீங்க சார், என் வேலை போயிடும் சார். அதை நம்பி தான் சார் இருக்கேன், கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். ஒன்றும் பயப்படாத, உன்னோட வேலைக்கு நான் கேரண்டி. நீ அன்னைக்கு சொன்னது தான் உண்மை, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அது சாதாரண டாக்ஸி இல்லை, டீலக்ஸ் கார் தான். உண்மை சார். அந்த கார்லேருந்து யார் இறங்கினா எப்படி இருந்தான்னு டீட்டெயிலாக சொல்லு. அந்த 2 லட்சத்தையும் உனக்கே வாங்கி தரேன். ஒரு சின்ன சந்தேகம், அந்த 2 லட்சத்தை முழுசாக கொடுப்பீங்களா சார்? ஏய் ஆமாம். ஏன்?
இல்லை சார், ஸ்டேஷனில் இருக்க போலீஸுங்களோட கமிஷன் போக பேலன்ஸ் 10,000 கிடச்சாலே அதிசயம்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க சார். அது கூட ஜிஎஸ்டிலாம் பிடிச்சி தான் கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க சார். அதான் சார், காசு கூட அப்புறமா வாங்கிக்கிறேன் சார். முதல்ல ஒரு 4 பிளேட் பிரியாணி சொல்லுங்கள் சார், எனக்கு ரொம்ப பசிக்குது சார். 4 பிளேட் நான் சாப்பிடும்போது உங்களுக்கெல்லாம் வாயில் எச்சி வரும்ல சார், அதுக்கு தான் சேர்த்து சொன்னேன். பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் எல்லாத்தையும் சொல்கிறேன் சார். சொல்கிறா? இல்லை, சொல்லிவிட்டு அப்புறமா பிரியாணி சாப்பிட்றேன் சார். சார், அந்த கார்லேருந்து நல்லா உயரமாக ஒருத்தர் இறங்கினா சார், 6 அடி இருக்கும் சார். நல்ல ஜிம்பாடி சார், சக்கச்சவன்னு வேறு இருந்தா சார். ஒரே இருட்டாக இருந்ததுனால அவன் முகம் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது சார். குட். கம்ப்யூட்டரில் ஸ்கெட்ச் பார்த்தா உன்னால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லிடுவேன் சார். பரத், இவன் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்கெட்சை ரெடி பண்ணு. ஓகே சார். அதை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கலாம். ஓகே சார். மேக் இட் ஃபாஸ்ட். யா சார். சார் சார், கம்ப்யூட்டர்லாம் வேணாம் சார். அவர் இவரை மாதிரியே தான் சார் இருந்தார். செக்கச்சவேன்னு அந்த மியூசியம் மட்டும் எடுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்க சார். அந்த அக்யூஸ் தான் சார் இவர். சார், அவன் தான் லூஸ் மாதிரி பேசுகிறான். ஏய், கிளம்புடா. ஏய் சார், போடா. அதுக்கு இல்லை சார். சார், கண்ணை கொஞ்சம் பெருசு பண்ணுங்க சார். மூக்கை கொஞ்சம் கொக்கிமாய் போடுங்க சார். அந்த மீசையும் தாடியும் வலிச்சிடலாம் சார். கண்ணத்தை கொஞ்சம் ஒட்டுங்க சார். புருவ முடிய கொஞ்சம் அடர்த்தி பண்ணுங்க சார். போதும் போதும் போதும். சூப்பர் சார். அதான் சார். எப்படி? டேய், இது ஏன் மூஞ்சிரா? நான் அதைத்தானே சார் கேள்வி சொன்னேன். நீங்கள் மீசை இல்லாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சார். இப்போ கரெக்டாக சொல்லிடுறேன் சார். பார்க்கல, கொஞ்சம் முகத்தை பெருசு பண்ணுங்க சார். மூக்கு கொஞ்சம் பெருசா சார். காது கொஞ்சம் தூக்கி சார். சார் சார், ஐயோ, ஞாபகம் வந்துருச்சு சார். சார் சார், அந்த வலது காதை திருப்புங்க. அதுக்கு மேலே வெளியே ஒரு கண்ணாடி போடுங்க சார். அப்படிதான் சார், அப்படிதான் சார். முகத்தை கொஞ்சம் பெருசாக்குங்க சார். கண்ணாடி ஓகேவா? கண்ணாடி கண்ணாடி ஓகே சார். கிட்ட வந்துட்டோம் சார். அந்த முடிவு தூக்கி வைங்க சார். பக்கத்தில் பக்கத்தில் போதுமா? அதான் சார். சார், இவன் தான் சார், இவனே தான் சார். பெண்கள் மாயமான வழக்கில் குற்றவாளி யார் என்று காவல்துறை திணறி வந்த நிலையில் வழக்கில் முக்கிய திருப்பமாக குற்றவாளி குறித்த தகவல் கிடைத்திருக்கிறது. அவனுடைய மாதிரி வரைபடத்தை சிறப்பு படை அதிகாரி திரு பாலு நாச்சியப்பன் வெளியிட்டிருக்கிறார். அவர் நேரலையில் செய்தியாளர்களோடு சந்திக்கிறார், பார்க்கலாம். இந்த லேடிஸ் கேஸ் கிட்னாப் சம்பந்தமா நாங்க டே அண்ட் நைட்டா எவிடன்சஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். குற்றவாளிய பத்தி எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அவனோட ஃபேஸ ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். இவனை பத்தி யாருக்காவது அடையாளம் தெரிஞ்சா தயவு செஞ்சு எங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்னும் 48 hours அவனை அரெஸ்ட் பண்ணிடுவோம். இளம்பெண்கள் கடத்தப்பட்ட வழக்கில் குற்றவாளியை காவல்துறையினருக்கு அடையாளம் காட்டிய நபர் பொதுமக்களால் வெகுவாக பாராட்டப்பட்டு வருகிறார். அவரது பெயர் திரு தளபதி சத்யா என்கிற சத்யா விஜய். பிரபலமான பீட்சா ஷாப்பில் வேலை பார்க்கும் இவர் பீட்சா டெலிவரி செய்துவிட்டு திரும்பும் வழியில் மழைக்காக பேருந்து நிறுத்தத்தில் ஒதுங்கிய போதுதான் தற்செயலாக குற்றவாளியை பார்த்திருக்கிறார். இவர் கொடுத்திருக்கும் தகவலால் இந்த வழக்கு முக்கிய திருப்பத்தை சந்தித்திருக்கிறது. சொல்லுங்க திவ்யா. என்ன சார் நடக்குது? இவ்வளவு பெரிய சென்சிட்டிவ் மேட்டர் டிவியில பரபரப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. விட்னஸோட பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு தெரியும்ல. டிபார்ட்மெண்ட் எல்லாரும் விளையாடிட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி திவ்யா, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. நானும் நியூஸ் பார்த்தேன். அவனை பற்றி யார் நியூஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல. அதை பற்றி தான் என்கொயர் பண்ணிகிட்டு இருக்கேன். பாவம் சார், இந்த விட்னஸ் டிவி ஆட் மாதிரி திரும்ப திரும்ப அந்த பீட்சா பாய் ஃபோட்டோ போட்டுட்ருக்காங்க. சீக்கிரமாக ஒரு விட்னஸ் ப்ரொடக்ஷன் ப்ரோக்ராமில் போடுங்க, இல்லைனா உயிருக்கு எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு உங்களுக்கே தெரியும். அவனை பாதுகாக்க ஆள் அனுப்பிட்டேன். இந்நேரம் போலீஸ் அவனை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஹாய் படி. ஹாய் மச்சான். அப்புறமா பேசுகிறேன். வா. என்ன மச்சான், ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆகிட்டேன். தளபதி சத்யா விஜய்னா சும்மாவா? களத்தில் இறங்கிட்டேன்னா நாடே கதி கலங்கொண்டா. சாரி, ஓவர் நைட் போங்க பாசு. போலீஸுக்கு டிமி கொடுத்தவனை எப்படி மாட்டி விட்டேன் பார்த்தியா? சேட்டா ஒரு டீ. என்ன மச்சான்,
சினிமாவில் தான் ஒரே நைட்டில் உச்சத்துக்கு வருவாங்க. ஆனால் நீ சாதாரணமாக வந்து தமிழ்நாட்டிலே ஃபேமஸ் ஐடியாடா. எது சாதாரணமாவா? சரித்திரமே படைப்போம்டா. ஆமாம் மச்சான், உன் பணம் கிடைச்சிரும்ல. ஒரு ஃபோன் போட்டால் போதும், கான்ஸ்டபிளே காலிங் பில் அடிச்சு கொண்டு வந்து கொடுப்பார். அதான் டிவியில் ஹையர் ஆஃபீஸரே சொல்லிட்டாரே, பணம் வீடு தேடி வரும்னு. ஐ அம் வெயிட்டிங். அப்போது மச்சான், உன் செல்வாக்கில் ஏதாச்சும் கொஞ்சம் ஏற்றி கொடுப்பாங்களா? மேலே வேணால் ஏற்றி விடுவாங்க, பரவாயில்லையா? நப்பா சார். சேட்டா 10 பாயிண்ட் கொடுத்து விடுங்க, சாகட்டும். பே என்ன முறைக்கிற, வழக்கம் போல் ஓசி தானே. டே மச்சான், ஸ்பெஷலிட்டி. யோ என்னையா டீ போட்டிருக்க? இனிமே இந்த கடையில் டீ குடிக்காதீங்கடா. ஏண்டா சத்யா? ஏய், அவன் உங்ககிட்ட எத்தனை தரம் சொல்லியிருக்கான் சத்யான்னு கூப்பிடாதுன்னு? தளபதி சத்யான்னு கூப்பிட்றா. தளபதி சத்யா சார், நாளைக்கு வேலைக்கு வரமாட்டீங்களா சார்? பேச்சே மாறுது. நாரதான் கூடாது, மாறலாம். வைத பை, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க, நான் நாச்சிக்கிட்ட சொல்லி நான் சூக்க முடிக்கிறேன். ஆமா, யார் அந்த நாச்சி? கிரைம் பிரான்ச் ஹையர் ஆஃபீஸர். அவரை பார்த்தாலே டெரரிஸ்ட் கூட டூரிஸ்டா மாறிடும். ஐயோ, இனிமே நானும் கிட்டத்தட்ட காக்கி சட்டை போடாத களவாணி தான். டேய் சாரி, காவலாளி தான். அது அவசரம்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, சரியா? தீயை ஒழுங்கா போட கத்துக்க சேட்டா, வரட்டா? ம். Gotta say goodbye. Not the sun. Darling, I promise you this. I'll send you all my love every day. என் அப்பாவோட கனவு நான் ஐபிஎஸ் ஆகணும். அப்பா மாதிரியே நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்யணும். அன்றைக்கி எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஏன்னா அன்றைக்கி நம்ம ட்ரைனிங்கோட லாஸ்ட் நாள். நாளிலேருந்து போஸ்டிங் ஜாயின் பண்ண போகிறோம். அன்றைக்கி என்னோடய ஐபிஎஸ் ட்ரைனிங் பண்ண என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சும்மாவோட பர்த்டே. நாளிலேருந்து யார் யாருக்கு எங்கே போஸ்டிங் கிடைக்க போகுதுன்னு தெரியல. நான், சும்மா, பிரியா எல்லாருமே சேர்ந்து வெளியில் போனோம். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஒரு கடவுள் மாதிரி. இப்போ கூட என் கண்ணு வழி வந்துட்டு சொல்லுங்க ராஜேந்திரன். வணக்கம் சார். சத்யா கிடைச்சிட்டானா? இல்லை சார், ரெண்டு நாளாக வேலைக்கு வரலையா. இங்கே ரூம்லேயே அவனை காணும் சார். ஓகே, நீங்கள் வாங்க. எஸ் சார். என்னம்மா, உன் மகனோட பவுசை டிவியில் பார்த்தியா? அப்படியே ஊரே மிரண்டு போயிருப்பாங்களே, பொறாம பிடிச்சவங்க. எவனாவது பிரச்சனை பண்ணனா? எப்படி பண்ணுவான், நம்ம லெவல் அப்படி. உனக்கு ஏதாவது பாதுகாப்பு வேணும்னா சொல்லு, 4 போலீஸை செக்யூரிட்டி அமைச்சு வைக்கிறேன். டேய் பேசுறதை நிறுத்துடா, நான் பதறி போயிருக்க, நீ பாட்டுக்கு அந்த கொலைக்காரன போலீஸ் கிட்ட காட்டி கொடுத்துட்ட. உனக்கு ஏதாவது ஆபத்துனா யாரா காப்பாத்துவா? மா, இத பாரு, தமிழ்நாடு போலீஸே உன் புள்ள ஒரு சுடக்கு போட்டா போதும், சொன்ன இடத்துல வந்து நிப்பாங்க. நினப்புதான் பொழப்ப கெடுக்கும். போலீஸ்காரங்கள நம்ப முடியாதுடா, அவங்க நல்ல பாம்பு மாதிரி. பணத்துக்காக இப்படி பண்ணிட்டேடா. மோய் மோய், கமான் கமான் சத்யா, பணத்துக்காக தான் நம்ம எல்லாமே கஷ்டப்படுறோம். இந்த பணம் இருந்துச்சுன்னா தங்கச்சிக்கு நகை வாங்கிடலாம்ல, அது அது கல்யாணத்து யூஸ் ஆகும்ல, அதுக்கு தான். இதை பாரு, இன்னும் 2-3 நாள் அவனை பிடிச்சிருவாங்க. 3வது நாள் காஜோட உன் மகன் ஊருக்கு வரான். லட்சியத்தோட வந்த பிள்ளை லட்சத்தோட வரப்போறேன். எப்படி? ஆசையே மண்ணில் போட, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கிளம்பி வாடா. இன்னும் 3 நாள் வந்துடுறமா. நான் சொல்றது கேளு, உடனே கிளம்பி வா. சரி விடு, இன்னைக்கு ராத்திரியே கிளம்புறேன். சரி சரி, சீக்கிரம் வா. நீ போய் போலீஸ்ல சாட்சி சொல்லு, ஒரே நாள்ல ஃபேமஸ் ஆகலாம், காசு சம்பாரிச்சமா இருக்கும். எப்படி ஐடியா?
ஒன்றும் இல்லை சொல்கிறா. எங்கே இருங்க வரேன். ஓகே சார். குயிக். போய் கார் கிட்ட இருங்க. டாக்டர். எஸ். அந்த பையன் எப்படி இருக்கான்? யார் நேத்து தள்ளி அடிபட்டு வந்து சேர்த்தீங்களே அந்த பையனா? ஆமா சார். அந்த பையன் உங்களுக்கு சொந்தமா? இல்ல டாக்டர். லேடிஸ் கிட்னாப் கேஸ்ல அவன்தான் ஐ விட்னஸ். ஓ அப்படியா? ரொம்ப கெட்டிக்காரன் சார். தலையா கல்லானே தெரியல. பெருசா அடிபட்டாலும் ஒண்ணுமே ஆகல. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம். 24 ஹவர்ஸில் வார்டுக்கு செட் பண்ணிடலாம். தேங்க்யூ டாக்டர். ஓ வெல்கம் திவ்யா. என்னாச்சு சார்? பெருசாக ஒன்றும் இல்லையே. நோ திவ்யா, பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொன்னார். பாவம் சார், உண்மையை சொன்னதுக்கு இந்த கதியா? அவனோட நிலைமைக்கு நீங்கள் சார் காரணம். வாட் டு யூ மீன்? பின்னென்ன சார், இன்னைக்கு டிபார்ட்மெண்ட்டும் மீடியா பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் பாதிக்கப்படுறது இந்த மாதிரி அப்பாவி ஜனகம் தான். எப்படி சார் இந்த மாதிரி சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் வெளில போச்சு? நான் அன்னைக்கே சொன்னேன் அவனுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு. மீடியாவுக்கு அவங்க நியூஸ் தேவை, டிபார்ட்மெண்ட்டுக்கு பப்ளிசிட்டி. What the hell is happening, Nachiappan? அடையாளம் கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்றேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? நெருங்கிட்டோம் நெருங்கிட்டோன்னு சொல்றீங்க, அக்யூஸ்டியா இப்பதான் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது போதாதுன்னு டிவில போய் வைக்கலாமா நியூஸ் கொடுத்துருக்கீங்க? நான்சென்ஸ். இதுல வேற மீடியால போய் பெருமையா சொல்லி இப்ப அந்த பிசா பையனை மர்டர் அட்டெம்ப்ட்க்கு ஆளாக்கிட்டீங்க. மீடியா இப்ப சங்கு ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது? நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அதை 100 மடங்கு ஊதி பெருசாக்குறவங்க தான் இந்த மீடியா. அதே அந்த மீடியா மேல ஒரு தப்பு இருந்ததுன்னா மூடி மறைச்சிடுவாங்க. நான் வாட் ஆர் யூ கோயிங் டு டு? பப்ளிக் சப்போர்ட் கிடைக்கணும்னு தான் சார் நியூஸ் கொடுத்தோம். சீக்கிரம் புடிச்சிருவோம் சார். லுக் ஹியர் மிஸ்டர் நாச்சியப்பன், மீடியா கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேச வேண்டாம். அக்யூஸ்ட் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கான் சார், அதான் கொஞ்சம் டிலே ஆகுது சார். இத சொல்ல வெக்கமா இல்ல உங்களுக்கு? அவங்களை விட நம்ம அலர்ட்டா இன்டெலிஜென்ட்டா இருக்கணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல இருக்க நம்பிக்கை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் டிவில பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இது போதாதுன்னு
சென்னையில நைட்ல வெளிய காலை எடுத்து வைக்க முடியலன்னு சொல்லிட்டு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் சேனலுக்கு சேனல் சிரிச்சிட்டே பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்கயா. காவல்துறை தூங்குதா இல்ல ஏங்குதான்னு சேனலுக்கு நாலு பேர் உட்கார்ந்து கிழிச்சிட்டு இருக்காங்க. லுக் ஏ மிஸ்டர் நாச்சியப்பன், 24 hours good news கொடுக்கறீங்க இல்ல I will give you bad news. Okay சோ மா அலாதமா பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லம்மா. மா இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கம்மா, நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறேன். நீ வை, நான் அப்புறமா கூப்பிட்றேன். வாங்க சார், வாங்க. என்னை முதல்ல இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து உங்க கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுங்க சார். எனக்கு எதுவுமே வேணாம் சார், நான் ஊருக்கே போயிடறேன் சார். சத்யா, உனக்கு எதுவும் ஆகாம பாத்துக்க, நாங்க இருக்கோம். தைரியமா இரு. இதுக்கு மேல எப்படி சார் தைரியமா இருக்கிறது? செவனே நான் பாட்டி பீஸாவை டெலிவரி பண்ணிட்டு ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இந்த கேஸ்ல சாட்சி சொன்னதே உங்களை நம்பி தானே சார். எங்க அம்மாவும் தங்கச்சி ஃபோன் பண்ணி அழுகுறாங்க சார். எங்கள் வீட்டுக்கு நான் ஒரே பிள்ளை சார், எனக்கு எதாவது ஆச்சுன்னா வீட்டில் தாங்க மாட்டாங்க சார். நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்ன காசுக்கு ஆசைப்பட்டு தான் சார் நடந்ததை சொல்ல வந்தேன் சார். நிஜமாகவே நான் சொன்னதெல்லாம் போய் சார், என்னை விட்டுருங்க, நான் அப்படியே போயிடுறேன். இதுக்கெல்லாம் அந்த பிள்ளை தான் காரணம். அந்த பிள்ளை மட்டும் என் பேரை சொல்லாமல் இருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, அவங்க உன்னை தம்பியாக நினைக்கிறாங்க. உனக்கு எதுவும் ஆயிடுமோன்னு பயந்து தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. உனக்கு நான் கால் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லை. ஃபோன் அட்டன் பண்ணியிருந்தா இந்த ப்ராப்ளமே இருந்திருக்காது. நான் பட்டதெல்லாம் போதும் சார், என்னை விட்டுருங்க, நான் இங்கே இருந்தேன்னா என் உயிருக்கே ஆபத்து வரும். இந்த நிலைமையில உன்னை அனுப்ப முடியாது சத்யா. இதை விட மோசமான நிலைமையில தான் அனுப்புவீங்களா? நீ எங்கே போனாலும் ஆபத்து தான். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் உன்னை பாதுகாக்க வேண்டியது எங்கள் கடமை. கேஸ் முடிட்டோம், உன்னை நானே ஊரில் ட்ராப் பண்ணுறேன். ஐயோ, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம் சார், என்னை விட்டுருங்க, நான் ஊருக்கு போயிடறேன் சார். ப்ளீஸ் சத்யா. என்னால் முடியல சார். சொல்கிறதுக்கு இல்லை சார், நம்ம பிரச்சனை அப்புறமா பேசிப்போம் சார். முதல்ல ஒண்ணுக்கு போயிட்டு வந்துற சார். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? செத்துட்டான் நினைச்சேன், இன்னும் சாகல இல்ல, தப்பிச்சிட்டான்ல. நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன் பின்னாடி ஒரு போலீஸ் கூட்டமே இருக்கு, மரியாதையா சரண்டர் ஆயிடு. நீ நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்காது. நீ எங்க இருக்க, என்ன பண்ற, எல்லாமே எங்களுக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தான் கண்ணே தெரியாது, நான் உன் முன்னாடி தான் நிக்கிறேன். டேய், எங்க இருக்க? பயந்துட்டியா? நிழலா, நான் உன் பின்னாடியே வருவேன். இப்போ அவனை கொல்ல போறேன், அடுத்தது நீ தான். ஹலோ ஹலோ, சத்யா போலீஸ் இருக்காங்களா? சத்யா போலீஸ் தானே, டீ குடிக்க போயிருக்காங்க, பாதுகாப்பா இருக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லையே. எப்போ உங்களையும் போலீஸையும் பார்த்தேனா அப்போ இருந்தே பிரச்சனை தான். என்னது சொல்கிறது? இப்போ உன்னை காப்பாற்ற தான் வந்தேன். என்னது, நீங்கள் என்ன காப்பாற்றுறீங்களா? முதல்ல உங்களை காப்பாற்றிக்கோங்க, அவசரத்துக்கு ஓடக்கூட முடியாது. பாருங்க, என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், வரேன். சத்யா, இப்போ நீ ஊருக்கு போனால் உயிர் தான் ஆபத்து. இங்கே இருந்தாலும் உயிருக்கு ஆபத்து தான். போகிற உசுறு எங்கள் அம்மா மடியிலையாவது போட்டோம், காரியமாவது பண்ணுவாங்க. சத்யா சத்யா, சொல்கிற பேச்சு கேளு, இப்போ போகாத. அட்லீஸ்ட் போலீஸ் வந்ததுக்கப்புறம் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இதை பாருங்கள் சிஸ்டர், நான் சொல்கிறத முத கேளுங்க. இந்த போலீஸ்லாம் நம்பவே நம்பாதீங்க, அவங்களாலே அவங்கள காப்பாற்றிக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஊரில் போய் தலைமறைவாயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது எனக்கும் நல்லது. வரட்டா சத்யா? அட போங்கக்கா. சத்யா
என்னை பார்க்க முடியாது. என்னால் உன்னை பார்க்க முடியுமே. சத்யா பேசுகிறேன், எதுவும் பேசாத. நான் சொல்கிறத மட்டும் கேளு. உன் பின்னாடி தான் அந்த கொலகாரர் இருக்கான். நீ நீ என்ன பண்ணுற, இயர்ஃபோன் எடுத்து மாட்டு. அப்படியே வீடியோ கால் ஆன் பண்ணு சீக்கிரம். கேக்குதா? அக்கா நீ இப்போ எனக்கு தெரியுற ஃபோன் அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணு. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அக்கா அக்கா அப்படியே இரு அப்படியே இரு. உன் பின்னாடி இல்லை, கொஞ்சம் லெஃப்டில் திருப்பு திருப்பு. ஐயோ அக்கா, அவன் அவன் நீ இருக்கிறதுலேருந்து ஆறாவது சீட்டில் தான் அக்கா இருக்கான். இப்போ என்ன பண்ணலாம் அக்கா? நீ என்ன பண்ணுற, அடுத்து வர பஸ் ஸ்டாப்பில் இறங்கிடு. அங்கே யாராவது இருப்பாங்க, அவங்க உன்னை காப்பாற்றுவாங்க. நீ ஒன்றும் பயப்படாதக்கா. அக்கா மெதுவா மெதுவா, அப்படியே கொஞ்சம் முன்னாடி போ. கொஞ்சம் லெஃப்ட்ல திருப்பு. ரைட்ல திருப்பு. பாத்து பாத்து கொஞ்சம் முன்னாடி வா. அங்கே தூரத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி தெரியுது. நீ அங்கே போ. அங்கே போனால் யாரும் செக்யூரிட்டி இருப்பாங்க. நான் சொல்கிறது கேட்குதா? ஒரு 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 சீக்கிரம் போ. அவன் அங்கே இல்லை. நீ முன்னாடி போ 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 போ
அக்கா, நல்ல வேளை நீ அந்த குலகாரன்ட்ட இருந்து தப்பிச்சிட்டக்கா. என்ன மன்னிச்சிருக்கா. என்னால் தான் நீ அவன்கிட்ட தனியாக மாட்டிக்கிட்ட. அவனை பிடிக்கிற வரைக்கும் உனக்கு பாதுகாப்பாக உன் கூடவே இருப்பேன்க்கா. உன்னோட தம்பியா. தேங்க்ஸ்ப்பா. ஆ அக்கா, ஆஃபீஸர் வர்றாங்க. வணக்கம் சார். இப்போ உடம்பு எப்படி இருக்கு திவ்யா? ஐம் ஓகே சார். அவனுக்கு ஃபோன் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணேன், ஆனால் லைன் கிடைக்கல சார். சார், நான் கூட உங்களுக்கு ஃபோன் ட்ரை பண்ணேன் சார். நாட்ரிச்சபிள்னு வந்து சார். நீங்கள் மட்டும் கரெக்ட் டைத்தில் ஃபோன் எடுத்திருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவன் அப்படியே பஸ்ஸுக்குள்ளே அமைக்கிருக்கலாம் சார். வெரி கிரேட் சத்யா. எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க செய்ய வேண்டியதை நீ செஞ்சு திவ்யா உயிரை காப்பாற்றிட்டேன். எல்லா போலீஸும் இதை தான் சார் சொல்கிறாங்க. உங்கள் மூலியமாக எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே செட்டில் ஆயிடுவேன் சார். நீ ஊருக்கு போகிறேன்னு சொன்ன? அந்த 2 லட்சத்தை கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கிளம்பிடுவேன் சார். ஹலோ. ஆ சொல்லுங்கள் சார். ஓகே சார். சார், எனி இன்ஃபர்மேஷன் சார்? எஸ் சார். அந்த கிட்னாப் கொலைகாரன் திவ்யாவை கொலை பண்ண ட்ரை பண்ண காம்ப்ளெக்ஸில் இருந்த சிரஞ்ச் சார். ஓகே, இம்மிடியட்டாக இந்த சிரஞ்சை லேபுக்கு அனுப்புங்க. 1 ஹவரில் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லுங்கள். குவிக். எஸ் சார். சிரஞ்சோட ரிப்போர்ட் வந்துருச்சா? ஆ, வந்துருச்சு சார். அந்த மெடிசின் பேர், இது கடல் உள்ள வித்தியாசமான மீன்கள் இருந்து தயாரிக்கிறது. ஹைலி பாய்சன் மெடிசன். இது உடம்புக்குள்ள போனா நரம்புகள் இறுகி மூச்சு விட முடியாம ஒரே நிமிஷத்துல இதே நின்றோம். பொதுவா இந்த மெடிசனை நீங்க யூஸ் பண்ணுவீங்களா டாக்டர்? நோ, நாங்க இதை யூஸ் பண்ண மாட்டோம். பெரிய பெரிய ஹாஸ்பிடல் தான் யூஸ் பண்ணுவாங்க. தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. இது காமம் செய்யும் நேரம், நடுஜாமம் வரை போகும் காயம் மாறும் நேரம், கரும்பு சாறு பிழியும் தேகம், என் கண்ணில் தெரியும் வேகம், சாகும் வரையில் இந்த மோகம், இது சமுத்திரம் தாண்டி போகும். ப்ளீஸ், என்ன ஒன்னும் பண்ணினாதீங்க. ப்ளீஸ் விட்டுடுங்க, நான் இங்கிருந்து போகணும். ப்ளீஸ் விட்டுருங்க. Sure sir, I'll get back to you at the earliest. Yes sir, thank you. Sir, any good news? Yes sir, or good news. சொல்லுங்க. திவ்யாவ மர்டர் காட்டன் பண்ண இடத்துல அந்த அக்யூஸ்டோட ஒரு சிரஞ்ச் கிடைச்சது. சோ அதுல உள்ள மெடிசினை செக் பண்ணதுல அவன் ஒரு டாக்டர்னு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பீசா பையனும் திவ்யாவும் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல அவன் ஒரு சர்ஜன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். ஸோ சிட்டியில் இருக்கிற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ண போகிறோம் சார். அதுக்காக எல்லா ஹாஸ்பிட்டல் கேமரா ஃபுட்டேஜையும் கேட்டிருக்கேன். இன்னும் 2 ஹவர்ஸில் வந்துடும் சார். குட். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஆளை கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், த ஹோல் ஆப்ரேஷன் ஷுட் பி சீக்ரெட். Got it? Yes sir. You can go. சார், இந்த சீரியல் கில்லர் பேர் டாக்டர் சுரத் ரவிச்சந்திரன். அவன் 3 ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் வைஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனோட அப்பா கூட பெரிய டாக்டர் சார். ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு ஃபீமேல் டாக்டரை ஹாரஸ் பண்ணி மாலிஸ் பண்ணதுனால உள்ளே போய் வெளியே வந்திருக்கான் சார்.
This is a very dangerous, sir. The problem is, doctor himself is a bloody schizophrenia. Sir, he can kill anybody anywhere. And avan thana suicide panikira vaippu kuda adhigama irukku, sir. It's a deadly dangerous disorder. Sir, avan vela seira moon hospital ku team anipirukom. Innikulla arrest panniduvom, sir. Very good. Go ahead. Okay, sir. Thank you, sir. Hello, Sundar. Sir? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார். TN01AA0069 நம்பர் உள்ள ஒரு கார் ரவிச்சந்திரன் பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. உங்க லிமிட்ல தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த வீட்டுக்கு போனா அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டு தான் சொல்றாங்க. அவரோட போட்டோவை உங்களோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைக்கிறேன். கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியுமா? ஷூர் சார். ஆ சொல்லுங்க சுந்தர். இவர் பெரிய டாக்டர் சார். இவர் பையனும் டாக்டர் தான். பேரு கூட சூரஜ். சூரஜ் ரவிச்சந்திரன். கமலா ஹாஸ்பிட்டல்ல பெரிய சர்ஜனா இருக்காரு சார். அந்த கார் கூட அவங்க அப்பா பேர்ல தான் எடுத்திருக்காரு. ஓகே. தேங்க்ஸ் சுந்தர். தேங்க்யூ சார். டன். பரத் சார், அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த திவ்யாவை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். சென்னையில் இதுதான் முதல் போஸ்டிங். ஓகே. அந்த திவ்யாவோட அப்பா ஜாயின்ட் கமிஷனராக இருந்தார். பிரேவ் ஜென்டில்மேன். ஓ, சர்வீஸில் இருக்கும்போதே ஒரு நெக்ஸல் ஆப்ரேஷனில் இறந்துட்டார். ஆமாம் சார், அதை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆ, அவங்க அப்பா பேர் சுவாமிநாதன் தானே? ஆமாம். திவ்யாவும் ஐபிஎஸ் முடித்தவங்க தான். டேராடூன் ட்ரைனிங்கில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் பார்வை போயிடுச்சு. எப்படியோ திரும்பவும் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து அப்பாவோட பேரை காப்பாற்றணும்னு சொல்லி கிரிமினல் சைக்காலஜி படித்தாங்க. ஆனால் திரும்ப போஸ்டிங் கிடைக்கல. இந்த கிட்னாப் கேஸ் சம்மந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. வெரி பிரில்லியண்ட். உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ திவ்யாவை கூப்பிட்டு விசாரிக்கலாம். ஓகே சார். ஷூர் சார். அப்பா, என்ன கண்ணு குசுதா? திடீர்னு வெளிச்சத்தை பார்த்தல்ல? அதான் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டல. சாரிப்பா. நீ பண்றது ரொம்ப தப்புடா. எல்லாத்தையும் விட்டுறா. அப்படியா? விட்டுறம்பா. ஆமா, எதை விட சொல்ற? சொல்லு 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 சொல்லு. செத்துருவேனு பயந்துட்டியா? உயிர் மேல அவ்வளோ ஆசை. என்னையோ என் அம்மாவையோ எப்படி எல்லாம் கொடுமை பண்ண? உன்னை நல்லா தானடா பார்த்துக்கிட்டேன். நீ எங்க நல்லா பார்த்துக்கிட்ட? ஒவ்வொரு ராத்திரியும் ஒவ்வொரு பொம்பளைய கூட்டு வந்து என் முன்னாடியும் எங்க அம்மா முன்னாடியும் என்னெல்லாம் பண்ண? ஏன்டா இப்படிலாம் பண்ற? உன்னை படிக்க வச்சு டாக்டர் ஆகிடுது தப்பா? டாக்டர் 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 இருக்க எனக்கு விருப்பம் இல்லை.
எல்லாமே நான் போட்ட வேஷம், எல்லாமே எங்க அம்மாக்காக நான் போட்ட வேஷம். எதுக்குமா அழுறீங்க? ஒண்ணு இல்லப்பா, உன்னை பார்த்து அழுக வந்துருச்சு. கண்ணா, நீ மட்டும் நல்லா படிச்சு ஒரு பெரிய டாக்டர் ஆகணும். வேண்டாமா, எனக்கு டாக்டர் ஆக விருப்பமே இல்லை. டாக்டர் ஆனா நானும் அப்பா மாதிரி தப்பு தப்பா வேலை செய்யணும், அது எனக்கு பிடிக்கல. அப்பா ஒண்ணு தப்பு செய்யலப்பா, அவர் கூட வேலை செய்யறவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு, அவ்வளவுதான். நீ போய் சொல்றமா, அவர் என்ன தப்பு பண்றாருன்னு நான் பார்த்தேன். நீ அதெல்லாம் பார்க்க கூடாதுப்பா. நீ படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும், அதுக்காக அப்பாவோட பணம் தேவைப்படுது. அதுக்காக நான் என்ன வேணாலும் தியாகம் பண்ணுவேன். உலகமே நீதான்ப்பா. பாவோ அம்மா, நான் படிச்சு டாக்டர் ஆவேன், நீ செஞ்ச கொடுமை எல்லாம் பார்த்து பார்த்து செத்து போச்சு. அம்மா, தம்பி, ஏ ராசா, அழாதப்பா, அம்மா நான் இருக்கேல்ல. அம்மா, நாளலம்மா, நாளல. சின்ன வயசுல அப்பா உன்னை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாரு, அதுதான் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு அம்மாவை கொடுமைப்படுத்த. சாரிப்பா, சாரி. இந்த வீட்டில் இருந்தா எனக்கு என்னமோ தோணுது. வா, உன்னை ஒரு அமைதியான இடத்துக்கு கூட்டு போறேன். கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. எனக்கு புத்தி சொல்றியா? நான் செஞ்ச பாவம் இப்ப ஒன்னையும் சுத்தி வருது. இந்த பாவத்தை எல்லாம் பார்க்கவா நான் ஒண்ணு உயிரோட இருக்கேன். என்ன சொன்ன, என்ன சொன்ன? சரி சரி, இந்த பாவத்தை எல்லாம் நீ பார்க்க வேண்டாம். மன்னிச்சிருமா, இந்த பாவைய நான் நரகத்துக்கு பிறந்த போதே தொப்புள் கொடிகள் அறுபடுமே. மண்ணை நம்பும் மாமரம் ஒரு நாள் மாபெரும் புயலில் வேரருமே. உன்னை நம்பும் உறுப்புகள் கூட ஒருபோதுன்னை கைவிடுமே. இதில் பெண்ணை மட்டும் நம்பும் நம்பகம் பிணனால் வரையில் பின்வருமா? ஹஹ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 ஹ
கேட்ட சிட்டில உள்ள எல்லா செக் போஸ்டையும் பிளாக் பண்ணுங்க. கார் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம செக் பண்ணுங்க. ஓகே சார். ஆல் லோக்கல் அண்ட் இம்போர்ட்டட். ஓகே. ஆ துரை, நீங்க உங்க டீமோட ரெடியா இருங்க. நான் ஃபோன் போட்டு ஹாஸ்பிடலுக்கு வந்துறேன். கம் 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 ஃபாஸ்ட். சொல்லுங்க சார். ராஜேந்திரன் சார், திவ்யா எங்க கூட்டி போக சொல்றாங்களா அங்க போங்க. எஸ் சார். பீ கேர்ஃபுல். ஓகே சார். நீங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். கண்டிப்பா சார். அவங்க இருக்குற இடம் யாருக்கும் தெரிய கூடாது. எஸ் சார். காட் இட். ஓகே சார். எல்லாம் முடிஞ்சது நானே மெசேஜ் பண்றேன். சரிங்க சார். அலர்ட்டா இருங்க. ஓகே சார். பரத் சார், நான் கமலா ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்கேன். ஒரு இன்ஃபர்மேஷன். எஸ் சார். After 1 hour, I will call back. Okay? I wait for your call, sir. Yeah. Bye. கிரைம் பிரான்ச், உங்க லைசன்ஸ் கொடுங்க. இதுல சரியா தெரியல. உங்க ஆதார் கார்டு கொடுங்க. தெரியண்டா எனக்கு எல்லாத்தையும் நீதான் பண்ணிருக்க. I'm at the ashram, sir.
சொல்லு சத்யா, போய் சேர்ந்துட்டியா? அம்மா எப்படி இருக்காங்க? ஐசியூல தான்க்கா இருக்காங்க. இன்னும் கண்ணு முழிக்கலக்கா. இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான்க்கா இருக்கு. பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீ தைரியமா இரு. அம்மா கொண்டுமே ஆகாது. நீ சேஃப் தானே? போலீஸ்லாம் இருக்காங்கல்ல? நான் சேஃபா தான் இருக்கேக்கா. நீ சேஃபா இருக்கியா? ம், நான் சேஃப் தான். சரிக்கா, அங்க ஏதாவது ஃபோன் பண்ணு. நானே ஏதாச்சும் ஃபோன் பண்றேன். சரி. வச்சிட்டுமா? பாத்துக்கோ. ஆ. ஃபேன்டாஸ்டிக் மிஸ்டர் நாச்சியப்பன். ரிப்போர்ட்ல டாக்டர் தான் குற்றவாளின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவன் அரெஸ்ட் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நீங்க பண்ணுங்க. சிட்டியை விட்டு எஸ்கேப் ஆக முடியாதபடி எல்லா இடத்துலயும் செக் போஸ்ட் போடுங்க. அண்ட் ஒன் மோர் திங், பழையபடி ஆர்வ கோளாறுல மீடியாக்கு போய் எல்லாத்தையும் உளறி வைக்காதீங்க. ஓகே, குட் லக். வண்டி நிப்படக்கூடாது, பார்க்கிங் வேற பண்ணுங்க. ஹலோ, சொல்லிக்கிட்டே இருக்கேன், வண்டி எடுக்காம என்ன செஞ்சிட்டு இருக்க? சொல்ற காலில் உள்ளா யாருமே காணும். கண்மணி, அன்பான காதலன் வந்துட்ட. இந்த இடம் ரொம்ப வசதியா இருக்கு. இங்க நீ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பாஸ், பிக் பாஸ். டேய், உன்னை சுத்தி போலீஸ் இருக்கு. நீ சொன்னது கரெக்டு தான், உன்னால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. உன் வீடு இடம் எல்லாமே போலீஸ் கஸ்டடியில் இருக்கு. கடைசியா சொல்றேன், சரண்டர் ஆயிடு. என்னது என்னோடதெல்லாம் போலீஸ் கண்ட்ரோல்ல இருக்கா? இருக்கட்டும், ஆனாங்கெல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. ஆனா நீ என் கண்ட்ரோல்ல, எனக்கு நீ தான் வேணும், நீ மட்டும்தான் வேணும். Thank you.
இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சாகணும். மந்திரம் தூரிக்கும் நார் வெற்றி கைகள் சென்றிடும்.